இலக்கியம் இலக்கியம் என்பது இலக்கை எடுத்து இயம்புவது அல்லது ஒரு இலக்கை நோக்கி இயம்புவது இலக்கியம். இலக்கியம் என்றால் நடுவர் அவர்கள் குறிப்பிட்டது போல பேராசிரியர் வி செல்வநாயகம் அவர்கள் கூறினார்கள், காலத்தின் கண்ணாடி இலக்கியம், ஒரு காலத்தை அப்படியே அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுவது, கண்ணாடி தன் முன்னாடி உள்ளதை காட்டுவது போல சமுதாயத்தில் நிகழ்வதை காட்டுவது இலக்கியம் என்றார். அந்த வரையறையிலிருந்து கொஞ்சம் செம்மையாக்கி பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், சமுதாயத்தின் விளைநிலம் இலக்கியம் என்று. நடுவரையா அவர்களே, இந்த வார்த்தையிலே நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க விரும்புகின்றேன். விளைநிலம், சமுதாயத்தின் விளைநிலம் இலக்கியம் என்றார் இன்று மறைந்த மகா பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி அவர்கள். விளைநிலத்திலே நாங்கள் காஞ்சூரையோ அல்லது போனால் வேற தீய செடியோ விளைப்பதில்லை. விளைநிலம் என்பது விளைச்சலை தருகின்ற நிலம். சமுதாயத்தில் உள்ள நல்ல விடயங்களை வெளிக்கொணர்பவை இலக்கியம். அதனாலேயே சமுதாயத்தின் விளைநிலம் இலக்கியம் என்றார். மாற்றான் மனைவியை கவருவது தீய செயல் என்று இலக்கியங்கள் சொல்லியிருக்கின்றது. இன்று இந்த சமுதாயத்திலே மாற்றான் மனைவியை கவருவதிலே பலர் குறியாக இருக்கிறார்கள். அப்ப இந்த இலக்கியங்கள் எந்த வகையிலே அதை சீர் செய்திருக்கின்றன? இன்று பல இடங்களில் பார்த்தால் களவு இலக்கியங்கள் சொல்கின்றன, களவெடுக்காதே, பொய் சொல்லாதே, கொலை செய்ய. இன்று நாட்டிலே, ஏன் எமது நாட்டிலே நாங்கள் பார்த்து கொண்டால் களவெடுப்பவர்கள், பொய் சொல்லுபவர்கள், காட்டி கொடுப்பவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் பண்டாரவன்யன் வரலாறு, அதுக்கு காட்டி கொடுக்கின்ற காக்கவன்யன் வரலாறு. காக்கவன்யன் வரலாறு தான் இன்று சமுதாயத்தை வளம் படுத்தி கொண்டிருக்கிறது. பண்டாரவன்யனின் வீர வரலாறு எங்கு இலக்கியங்களால் காட்டப்பட்டது, எமது சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஒரு சிலப்பதிகாரத்திலே தோன்றிய கண்ணகியையும் ராமாயணத்திலே வந்த சீதா பிராட்டியையும் நாங்கள் பெரிய பெண்களாக பார்க்கின்றோம். அந்த சிலப்பதிகாரத்திலே தோன்றிய கண்ணகி, மகாபாரதத்திலே தோன்றிய பாஞ்சாலி தான் பெண்ணுரிமை பற்றி முதலிலே பேசிய பெண்களாக நாங்கள் பேசுகிறோம் என்றால், இன்றைக்கு பல பெண்கள் படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்று வாழுகின்றார்கள் என்றால் இலக்கியங்கள் காட்டிய வழி. அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணானவள் இப்படி ஒரு செய்தி சொன்னால் ஒரு பெண் நல்ல பெண் எப்படி இருக்க வேண்டும், அவள் சேவை செய்வதில் தாசியாகவும் ஆலோசனை சொல்வதில் மந்திரியாகவும் பொறுமையில் பூமாதேவியாகவும் மன்னிப்பதில் பூமாதேவியாகவும் அன்னம் ஊட்டுவதில் ஒரு அன்னையாகவும் அது மட்டுமல்ல அழகிலே மகாலட்சுமியாகவும் மஞ்சத்திலே கனிகையாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த செய்தியை இலக்கியங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. நேரத்தை தன்னகத்தை விழுங்குகின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள். பத்திரிகை வாசிப்பு குறைந்திருக்கிறது, படிப்பில கவனமில்லாமல் இருக்கின்றான், குடும்பத்திலே பிரச்சனை, இந்த பெட்ரோல் நிதில நிக்கைகளை எத்தனை, இந்த சமூக சீரழிவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எங்க உங்களுடைய இலக்கியங்கள் பின்பற்றப்படுகிறது? அழகா சொன்னார், அதாவது கியூஆர் கோட்ன்றது வந்திருக்கிறது, ஆகவே அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்க மனச்சாட்சியின் படி நடக்கிறான்? கியூஆர் திருடினது எத்தனை இடத்துல இருக்கிறது? என்னுடைய கியூஆர் கொண்டே வேறு இடத்துல அடித்தது எத்தனை பேர் இருக்கிறான்? இதுதான் அவங்களோட சீர்படுத்த. நல்ல விஷயங்களுக்காக இலக்கியம் தோன்றியிருக்கு என்று சொல்லுவதற்காக நான் சொல்லவில்லை, இங்கே சொல்வதற்காக வருகின்றார் சிவகஜன் அவர்கள். அவரை அன்போடு இருக்கின்ற இந்துநாரி ஆசிரியர் சமய பேச்சாளர் தம்பி சிவகஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உலகளவிலே சிறப்பு மிக்க நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற டான் டிவி நிர்வாகத்தினருக்கும் டான் டிவியினுடைய நேயர்களுக்கும் அதேபோன்று இந்த பட்டி மண்டப நிகழ்வில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நடுவரவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் என் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இலக்கியங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகின்றன, அந்த விஷயத்துக்கு வர முன்பு சில விடயங்களை இலக்கியங்கள் வழிகாட்டுதா வழிகாட்டுதா என்று சொல்லி கேட்டார்கள். வழிகாட்டுதா வழிகாட்டுதா என்று நாங்கள் கேட்காமல் வழிகாட்டுவதற்கு முயற்சி அடைக்க வேண்டும்.
ஆன்மீகம் வழிகாட்டுதா என்று சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய மதியாசிரியரை கேட்டிருந்த. இதே மதியாசிரியை நாங்கள் ஒரு ஆலய திருவிழாவுக்கு சொற்பொழிவாற்ற வர சொல்லி கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், தனக்கு 10 மணிக்கு தான் பேசின கிளாஸ் முடியும். சரி, நீங்க வேணாம் சார், உங்களுடைய மனைவி அனுப்பும் சிறந்த பேச்சாளர், அவாவை அனுப்புங்க. அதுக்கு திரும்ப சொன்னார், வெள்ளிக்கிழமை திரும்ப சொன்னார், மகளை பேசின கிளாஸ் 9 மணிக்கு தான் முடியும், அதற்கு பிறகுதான் அவ வருவான். அப்ப நாங்கள் இலக்கியங்கள் ஆன்மீகத்தை வழிகாட்டியிருக்கின்றன, நாங்கள் அதை செயற்படுத்துவதில்லை. இன்றைக்கு தொலைபேசியை பற்றி கேட்டார், இன்றைக்கு சமூகத்தை சீரழிக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கு சந்தேகம் வந்த வகுப்பில் அடிப்பார், சந்தேகம் வந்தால் மதிச பார்க்கறது கூல செலக்ட் பண்ணி. ஆகவே நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் தீய வெற்ற விடயங்களை விளத்தி நல்ல விடயங்களை நாங்கள் உள்வாங்கி செல்வோம் என்று சொன்னார். இன்றைக்கு இலங்கை தெரியும் ஒரு சொல்லான் கூடுதலாக தேடப்பட்ட இடம். அப்படி இல்லாமல் நல்ல விடயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் இவற்றை பயன்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் இலக்கியங்கள் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை பிறருக்கு கூற வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய நண்பர் சுதாகரன் அவர்கள் இடவிடவா இருந்து அறநெறி பிள்ளைகளுக்காக இலக்கியம் இலக்கியமாக எழுதி தள்ளிக்கொண்டே இருக்கிற, புத்தகம் புத்தகமாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கிற. ஏன் வெளியிடுறார் சொன்னா, அங்கெல்லாம் இலக்கியங்கள் வந்து வாய்ச்சோம் என்று சொன்னால் கதை வடிவுகளாக சமூகத்துக்கு தேவையான நல்ல விடயங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்றது. ஆகவே அதை வெளிக்கொண்டு வருவதற்காக தன்னால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய சமூகத்திலும் சரி சமயத்திலும் சரி எவ்வாறு வாழ வேண்டும் என்றதுக்கான வழிகாட்டல் எல்லாம் சொல்லியிருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஆலயங்களிலே சொல்லுவார்கள், ஆலயங்கள் இன்றைக்கு மக்கள் பிள்ளைகள் குறைவென்று சொன்னால் அதுக்கு காரணம் பெற்றோர்கள். தனியார் கல்வி நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வகுப்புகள் நடத்துகின்றார்கள், பிள்ளைகள் எப்படி கோயிலுக்கு செல்வார்கள், பிள்ளைகளுக்கு எப்படி ஆன்மீகத்தை ஏற்படுத்துவது. அப்ப இந்த நிலையில் நாங்கள் இலக்கியங்கள் வந்து அன்றைய காலங்கள் தொடக்கம், அதாவது இலக்கியம் என்று சொன்னால் ஒரு காலத்தை காட்டுகின்ற கண்ணாடி, ஒரு மனிதன் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு எடுத்து காட்டுகின்ற நூலம் திருக்குறள். அந்த திருக்குறளை நாங்கள் படிக்கின்றோம், பாடசாலையில் பாடம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் அதன்படி நடக்கின்றோமா? ஆகவே இலக்கியங்களை நாங்கள் குறை சொல்லிவிடுத்து அந்த இலக்கியங்கள் சமுதாயத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கின்றன, அங்கு சொல்லப்பட்ட கருத்துக்களில் நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும், மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆசிரியர் சொன்னார், பாடசாலைக்கு சென்று படிப்பிக்கின்ற வேளையிலே இப்படி இலக்கியங்களை படித்து இலக்கியங்கள் படி வாரார்களா? நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் உண்மையாக பாடசாலைகளிலே பரீட்சையை நோக்கித்தான் படிப்பிக்கிறார்கள். அப்ப பரீட்சையை நோக்கமாக கொண்டு படிக்கிறவனுக்கும் பரீட்சையை தான் அடிப்படையாக கொண்டு படித்து கொண்டு போவான். ஆகவே அவன் வாழ்வியலுக்கு தேவையான இலக்கியங்களை சொல்ல வேண்டும். சைசாசிகள் சொன்னார், இதிகாசத்திலே வந்து மாற்றா மனைவிய கவன் சென்று விட்டார்கள், ஓ சொல்லி இருக்குது, அதை நீங்க செய்ய வேண்டாம் தான் சொல்லி இருக்குது, அப்படி நீங்க செய்யாதீர்கள். கண்ணாசன் எழுதியிருக்கிறார் என்ன, கண்ணாசன் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். ஆனா கண்ணாசன் கடைசியா சொல்றாரு என்ன, என்ன மாதிரி நடவாதீங்கள், நான் சொல்றதை கேளுங்கள் என்று சொல்லி உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். ஒரு மனிதன் எங்கள் சமூகத்திலே சொல்லுவார்கள், குறைவில்லாத உயிர்கள் வாழ வேண்டும் இலக்கியம் சொல்லியிருக்கின்றது. ஒவ்வொரு ஆலயத்திலும் பூசை முடிவிலே வான்முகில் வளாதுமிக மலிவனம் சுரக்க மன்னன் கோமுறை அரசிக குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் இல்லைங்க என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல விடயங்களை எல்லாம் இலக்கியங்கள் சொல்கின்றன. ஒரு மனிதனுக்கு தேவிட்டா மனிதனை பீடித்திருக்கின்ற சில செயற்பாடுகள் நீங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு சமய நூல்களாக இருக்கட்டும், எல்லா சமயங்களும் சுவாமி விவேகானந்தர் சொன்னதை போன்று ஒவ்வொரு சமயங்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கின்றன. ஒரு மலையில் உள்ள பல கிளையாறுகள் இறுதியிலே கடலிலே சங்கமிப்பது போல ஒவ்வொரு சமயங்களும் அன்பைத்தான் பொதிக்கின்றது, அது பல வடிவங்களிலே பொதிக்கப்படுகின்றது. அதே போன்றுதான் இலக்கியங்களும் வந்து சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்துகின்றது. அறத்தால் வருவது இன்பம் புறத்தே புகழும் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள் வள்ளுவர் சொன்னார். ஆனா நாங்கள் சொல்றோம் இப்ப அற அத்தான் வருவது இன்பம் என்று சொல்லி நாங்கள் அதுக்குள்ள போயிட்டோம். ஆகவே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கு நம்முடைய நூல்கள் பகவத்கீதை சொல்லப்படுகின்ற அற்புதமான நூல்,
அந்த அற்புதமான நூலிலே அழகான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்துக்களை நாங்கள் செயற்படுத்த வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், பிறருக்கு நாங்கள் சொல்லுதல் வேண்டும். அதே போன்று நாங்கள் ஏனைய இலக்கியங்கள் வந்து இப்போ நாங்கள் சொல்லப்பட்ட கருத்து என்று சொன்னால், இலக்கியங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகின்றது. அப்போ இலக்கியங்கள் இப்போ இலக்கியங்கள் சமுதாயத்தை சீர்படுத்தும்னு சொன்னால், அந்த இலக்கிய கருத்துக்களை ஆசிரியர்களாகி நாங்கள் அந்த மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும். நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய கருத்துக்களை வந்து அந்த முன்னோர் அதாவது மாணவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு இருக்கின்றது, கிராமங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு சில திணைக்களங்களால் வந்து அறநறிவு வகுப்பிடம் இருக்கின்றது. அந்த அறநறிவு வகுப்பிலே வந்து முற்றுமுழுதாக ஒரு மனிதன் தன்னுடைய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நூல்களை அடித்து வெளியிடுகின்றார்கள். அந்த நூற்கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு மாணவர்களை செல்ல வேண்டும் நினைக்கின்றார்கள். ஆனால் என்ன நடக்கின்றது, அந்த அறநூல்கள் சென்றாலும் அந்த கிராமங்கள்லாம் அந்த அறநூல்கள் பற்றிய கருத்துக்கள் பின்பற்றப்படுகின்றது. ஆகவே ஒரு மனிதன் நாங்கள் இந்த சமூகத்திலே இலக்கியங்கள் எங்களை சீர்படுத்துகின்றன, ஆனால் இலக்கியங்களை படிக்கின்ற நாங்கள் மற்றவர்களை சீர்படுத்த முயற்சிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் இலக்கியங்கள் சமூகத்தை சீர்படுத்தின கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலக்கியங்கள் சீர்படுத்துகின்றன என்ற கருத்திலே சிவகஜன் அவர்கள் தன்னுடைய தொழிலையும் அடிப்படையாக கொண்டு நண்பர் சுதாகரன் அவர்களையும் அவருடைய இலக்கியங்கள் எல்லாம் அவரெல்லாம் சிறு கதை எழுதி கொண்டிருக்கின்றார். அவையெல்லாம் எழுதி போட்டு எப்படி சீரழிக்கிறதுன்னு சொல்வது என்ற கேள்வியோடு போயிருக்கின்றார். நாங்கள் படிப்பதனாலும் அறிவதனாலும் வாசிப்பதனாலும் நிறைய நிறைய தத்துவங்கள் வருகின்றது. வாசிப்பதனால நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். சில பேர் சொல்வார்கள், புத்தகத்தை கொடுத்தா பிள்ளைகள்கிட்ட கதை புத்தகங்கள் நல்ல கதையில் கொடுத்தா அவர்கள் சொல்வார்கள் நான் வாய்ச்சி முடிஞ்சுண்டு. அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய உதாரணம் உண்டு. ஒரு வயது மூத்தவர் எப்போதுமே ஒரு திருவாச புத்தகத்தை வாய்ச்சி கொண்டிருப்பார். அப்படி வாசித்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு மாணவன் பூவான் பார்க்கும்போது பார்க்கின்ற வெளியாலேருந்து இந்த ஐயா எப்போ பார்த்தாலும் பின்மட்டில் ஒரே படம், அந்த படத்தையும் வாய்ச்சி கொண்டிருக்கிறார். இவர் பேக்காட்டுக்கு வாசிக்கிறான்னு எனக்கு ஒரு சந்தேகம், உண்மையாகவே இவர் வாசிக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம். அப்படி கலதரம் போய் போய் வந்தால் ஒரு நாள் போய் பார்த்தா உள்பக்கம் புத்தகம் வாய்ச்சிக்கும்போது உள்பக்கம் பார்த்தா அதையே பேசித்தார், அதையே அந்த ஒரு பக்கத்தையே தட்டி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பக்கத்தையே தட்டி கொண்டிருக்கிறார். இவனுக்கு ஒரு கேள்வி, எப்போ பார்த்தாலும் நான் போகின்ற போது நீங்கள் வாசிப்பதற்கு காரணம் ஒரே புத்தகத்தையே பிடித்துக்கு வச்சு நிற்கிறீங்க, அது என்ன தான் கிடக்கண்டு. அதுக்கு அவர் சொன்னால், இதுதான் திருவாசக புத்தகம் உண்டு, எங்களுடைய திருவாச புத்தகம் எங்களுடைய நல்வாழ்வுக்கு வழிகாட்டியிருக்கு. அந்த திருவாச புத்தகத்தை வாசிப்பதனால என்ன இப்படி வாய்ச்சா உங்களுக்கு என்ன பிரயோசனம் உண்டு அந்த மாணவனுடன் கேட்டானா ஒரு இளைஞன். அவர் சொன்னாராம், ஒன்றுமில்லை, இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் வான்னு சொல்லி. அங்கே குப்பை கல் அள்ளுற உங்களுக்கு தெரியும், முந்தி கல் அள்ளும் போது ஒரு கடகம் வச்சிருப்பார், மண் மாதிரி கடகம். அந்த கடகம் கிடந்திருந்தது, அது ஊத்தியாக இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு சொன்னார், அது கீழே ஓட்டு கல் இருக்கிறது தண்ணி ஒழுகும், கல் வச்சா நிற்கும். அதில் போய் சொன்னாரம், இதில் தண்ணி எடுத்துக்கொண்டு வாண்டு. அப்படி எடுத்துக்கொண்டு வரும்போது இங்கே ஐயாட்ட கொண்டு கடையில் தண்ணி ஊத்துன்றோம். இவன் சொன்னார், எங்கடா தண்ணி என்று கேட்டார் அந்த இளைஞனை பார்த்து. அவர் சொன்னார், ஊத்துட்டு போச்சிடணும், நீ ஊத்துறாமல் எடுத்துட்டு திருப்பியாண்டு. திரும்ப இப்போ எடுத்துட்டு திரும்பவும் ஊற்றிட்டு போச்சு. அப்படியே அஞ்சு ஆறுதரம் படி என் எடுக்க 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 ஊற்றியா போச்சு, தண்ணி தண்ணி ஒளியும் முடிஞ்சிடும். இப்போ அவனை கூவம் வந்து தூக்கி எறிஞ்சு விட்டான். என்ன எப்போ பார்த்தேன் தண்ணி எடுத்து நான் எடுத்து நான் சொன்னேன் இங்கே கொண்டு வரும்போது ஊற்றிட்டு போச்சுன்னு. அவர் சொன்னார், இந்த கடகத்தை நீ எடுக்கும்போது எப்படி ஊற்றியா இருந்தாண்டு, இப்போ கடகத்தை நிறம் எப்படி இருக்கின்றது, ஊற்றி எல்லாம் போய் அழுக்கெல்லாம் போய் என்ன புனிதமாக கலீனாக வடிவாக இருக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த திருவாச புத்தகத்தை நான் படிக்க 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 இந்த உடம்பும் மனமும் உள்ளமும் கிளீன் ஆகிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான புத்தகங்கள் எங்கள் வழிகாட்டியிருக்கார்கள் என்றதை அருமையான கருத்தோடு உதாரணத்தோடு சிவகஜன் அவர்கள் விளக்கியிருக்கின்றார். இந்த இலக்கியங்கள் தோன்றினாலும் ஏன் சீரழிக்கப்படுகின்றது என்பதற்கு விளக்கமாக சொல்லி வருகின்றார் தம்பி சுதாகர் அவர்கள், இந்து கலாச்சார உத்தியோகத்தர். அவரை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, எந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, இந்த நிகழ்வினை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற டேன் தொலைக்காட்சி நேயர்களே, டேன் குழுமத்தினரே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு இலக்கியங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகின்றனவா சீர்கெடுக்கின்றனவா என்பதுதான். ஒரு சின்ன கதையுண்டு. ஒரு பைத்தியகாரன் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன் 500 பக்க கதையாண்டார். டாக்டர் கேட்டார், 500 பக்க கதையாடா, என்ன கதையான்னு சொல்லி கேட்க, முதலாவது பக்கத்தில் ஒரு அரசன் குதிரையில் ஏறி போகிறார். ஓ சரி, மிச்ச கதையை சொல்லண்டு. 500வது பக்கத்தில்
அந்த அரசன் அடுத்த நாட்டுக்கு போறார். அடையப்பா மிச்சம் 498 பக்கம் என்ன கதையை சொல்ல நின்று சொல்ல, அரசன் குதிரையில போற டொக் 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 கண்டளி இருக்கிறன்னு சொல்லி இவ்வளவு தான் அவன் கதை. இதை மாதிரி இப்ப நான் இப்ப கேட்கிற கேள்வி என்ன வச்சுன்னா, இது இலக்கியமா இலக்கியம் இல்லையா? அவன் எழுதப்பட்ட 500 பக்க கதை, இது இலக்கியமா இலக்கியம் இல்லையான்றத நடுவர் அவர்கள் முதல் சொல்ல வேண்டும். உடவாம்புக்கு என்ன எழுக்கிறீங்க? எழுதப்படுபவை எல்லாம் இலக்கியங்கள், அதுல குழப்பம் இல்லத்தானே. இப்ப இந்த இடத்துல எழுதப்படுபவை எல்லாம் இலக்கியங்கள் என்று வச்சோம்னா, இது ஒரு இலக்கியம் என்றது தீர்மானிக்கிறவன் யார், தீர்மானிக்கிறவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த தெளிவுகள் இருந்தால் இந்த இலக்கியங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகின்றனவா சீர்கெடுக்கின்றனவா என்ற குழப்பம் எங்களுக்கு ஒருபோதும் வராது. இப்ப இவர் சொன்னாருங்கிற எதிர்கட்சி தலைவர், முடிஞ்சா அவருக்கா திருக்குறள் ஏதாவது பிள்ளை இருந்தா சொல்லி போட்டு வெளியால வாங்க வாப்பமென்று சொல்லி, அதுக்காண்டி நான் இப்ப திருக்குறளை பிள்ளைன்னு சொல்ல வரே இல்லை. அந்த கருத்தை உள்வாங்கி ஒருதன் ஏதாவது ஒரு வழியில தவறாக நடந்து கொள்ள முற்படுவானாக இருந்தால் அதுதான் இலக்கியத்தின் சீரழிவு என்று தான் சொல்ல வாரமே தவிர, இலக்கியங்கள் நீங்க சொன்ன மாதிரி காலத்தின் கண்ணாடி தான், வாழ்வை வளம் படுத்த போறதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்று வச்சுன்னா, ஒரு விஷயம் கல்யாணமான கையோட நீங்கள் வாழ வேணும் எப்படி என்று வச்சுன்னா, வள்ளுவன் பாசுகி போல் வாழ வேணும் என்று சொல்லி வாழ்த்தி விடுவினம். இந்த வள்ளுவன் எழுதிய குறள் தான் தெய்வந்தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லும். ஒரு குடிகாரன் வந்து போட்டு அடிப்பான் தன் மனசிக்கு, நீ இன்று வரைக்கும் வள்ளுவன் சொன்ன மாதிரி என் காலில் வந்து தொட்டு கும்பிடவும் இல்லை, நீ மழை பெய்யன்னு சொன்னா மழை பெய்யுதா இல்லையே, அப்ப நீ சரியா இல்லை, இந்த அத்திவாரத்தை போட்டு விட்டது யார்? எனவே ஒரு இலக்கிய படைப்பாளி சமூகத்திற்கு எந்த விதமான ஊறு ஏற்படுத்துகின்ற தன்மையையும் உருவாக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே நேரம் இப்ப அதே திருக்குறள் இன்னொரு விஷயம் இருக்கு, மூன்று பேரும் திருக்குறளை பற்றி காய்ச்சிச்சுனா, திருக்குறள் மகோன்னதமான நூல், ஆனா அதுல தவறியும் சில அபத்தமான கருத்துகள் வந்துடக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி அதே சொன்ன வள்ளுவன் இன்னொரு கட்டத்தில் சொல்றான் எப்படி என்று வச்சுன்னா, யாகாவாராயின் நாகா கக்காவா கல்சோகா பரிசொல்லுக்குப்பட்டு ஒரு கட்டத்தில் சொல்றான் நீ எது அறிகிறதா இருந்தாலும் விசாரிச்சாரு, இன்னொரு கட்டத்தில் சொல்றான் பாய பொத்தி கொண்டிரு, என்னையா முன்னுக்கு பின் முரணான கதைகள் காய்ச்சி கொண்டு. இப்படியான இலக்கியங்கள் எங்களுக்கு சில சில ஊர்களை ஏற்படுத்தும் என்றதான் எங்களுடைய வாதம். அதுக்காண்டி ஒட்டு மொத்தமாக சமுதாயத்தை பிரட்டி போட்டுன்றாங்க சொல்லவரே இல்லை. அடுத்த கட்டமா ராமாயணத்தை பற்றி எல்லாம் தூக்கி முழக்கி காய்ச்சிச்சினம், பாலிய கொண்டது சரி, இரண்டாவன் மாற்றான் மனைவிய அடையால அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தான் வச்சுன்னா, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார் ராமன், நீ ஒரு யோக்கியமான ஆளா, நீ கட்டின மனசிய கொண்டே காட்டுக்க விட்டுட்டு வந்தால் தானே. அப்ப சொல்றவன் யார், செய்யற செயல் என்னன்றதை நீங்க தெரியா சரியா புரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு ஆள் சொல்லுது இப்ப பார்த்து, அடியே வாழ்ந்தா ராமன் மாதிரி வாழவனு சொல்லிட்டு மனுஷன் சொல்லிட்டு வச்சு, அவன் என்ன யோக்கியமான ஆளுண்டு இந்த சமுதாயத்தில் இருக்கிறவன் கேட்கறான் வச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாத்திரம் அந்த இடத்துல இருக்குது. முன்மாதிரியாக இருத்தல் என்றது வேறு, நீங்கள் அதுக்கேத்த பாத்திரங்களை உருவாக்கி அதுக்கேத்த மாதிரியான ஆக்களை கொண்டு வரன்றது வேறு. அடுத்த கட்டமா சொல்லிச்சினம் கண்ணகிய பற்றி காய்ச்சிச்சினம், கண்ணகி அப்படி ஒரு உத்தமை. அது மாதிரி இவங்க இன்னொரு விஷயத்தையும் கதைச்சாங்க, கண்ணகியை பற்றியும் கதைச்சாங்க, மகாபாரதத்தில் பாஞ்சாலியை பற்றியும் கதைச்சாங்க. அதே பாத்திரங்கள் மாதிரி நாங்கள் வாழ வளைக்கிட்ட அங்கே நிலைமை என்ன, கண்ணகி உண்மையில் சரியான ஆளாக இருந்திருந்தா கணவனை ஆரம்பத்திலேயே திருத்தி இருக்கலாம். இது கணவன் மாதவீட்டை போய் வாரான்னு தெரிஞ்சா அப்புறம் கொடுத்து நீ என்ன செய்கிறப்பான் வச்சுன்னா, சலங்கை அவுட்டு கொடுத்து விட்டுருக்க, இது ஒரு யோக்கியமான வாழ்க்கை முறையா? அதான் சார், பெண்களுக்கு இரக்கம் என்ன சொல்லுவாங்க, இரக்கம் வச்சுன்னா பேந்தேன் அப்படிப்பட்ட இரக்கமான நீ மதுரைய கொளுத்து நீ யோசிக்க வேணும் எதண்டால். அத மாதிரி அடுத்த கட்டம பாஞ்சாலி, இங்க நாங்க ஒன்ற வச்சுக்கொண்டு இன்னொன்று வாழப்போனா சமுதாயத்தை சீரழிக்கணும் சொல்லி போட்டு இது அஞ்சை வச்சுக்கொண்டு ஒன்று வாழ்ந்துருக்குது, அதெல்லாம் அவங்க கட்டித்தனமாம். அது இப்படியான வாழ்க்கையெல்லாம் சமூகத்தை நெறிப்படுத்தி கொண்டிருக்கேன்னு சொல்லி, தவறான காரியங்களுக்கு நாங்கள் ஒரு இலக்கியம் சரியான அடையாளப்படுத்தலோட போய் கொண்டிருக்கணும். அந்த பழைய காலத்து வரலாறு ஒன்று இருக்குது, அதியமான் நெல்லிக்கனி, நெல்லிக்கனியை கொண்டு வந்து ஔவையார் கொடுக்குற அதியமானுக்கு கொடுத்த உடனே இது சாவா வரம் பெற்ற நெல்லிக்கணி என்று சொல்லி ஒரு வாத்தியார் கஷ்டப்பட்டு அந்த பாடத்தை பிள்ளைக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். படிப்பிச்சு கொண்டிருக்க படியன் கேட்டுட்டு கேட்டான், அந்த நெல்லிக்கணிய அதிகமானிட்டு ஔவையார் கொடுத்தன்ட்டு வச்சுன்னா, இப்ப அதிகமான் எங்க, சாகா வரம் தானே அப்பா, எங்க அதிகமான், செத்துட்டானே. உடனே அதுக்கு டக்கண்டு வாத்தியார் சொன்னார், சமாளிச்சு கொண்டு இல்லை அதிகமான் சாப்பிட இல்லை, திருப்பி ஔவையாருக்கு கொடுத்துட்டாரு சொல்லி, அப்ப ஔவையார் எங்க, ஔவையாரும் இல்லை ஔவையாரும் சாப்பிட இல்லை. அப்ப கடைசியா கேட்டான் படியா, அப்ப அந்த நெல்லிக்காய் எங்க, அண்டியோட போனவர் தான் பாத்திமார். நாங்க சொல்ற விஷயங்களா எதுவா இருந்தாலும் சரியான நெறிப்படுத்தலோட எங்களை
வழிகாட்ட வேணுமன்றதுல தெளிவா இருக்க வேணும். இந்த விஷயங்கள்ல ஒரு சற்று பிழையா இருந்தாலும் அந்த வழி நடத்தல் வழி தவறக்குரிய அடிப்படை தான் இந்த சமுதாயத்தை சீரழிக்கின்றதை சொல்றேன். நான் எங்களுக்கு தெரியத்தக்கன கண்ணன் கதை இருக்குத்தானே, கம்சன் ஓர் அரசன், அவனுக்கு தங்கச்சி தேவகி, அவளுக்கு பிறக்க போற பிள்ளையால ஆபத்துன்னு சொல்லி என்ன செய்தாள்னு வச்சோம்னா சிறையில் அடைச்சானா, பிள்ளைகள் ஒவ்வொன்றும் பிறக்க பிறக்க எட்டாவது பிள்ளையால் ஆபத்துன்னு சொல்லிப்பட்டு பிள்ளைகள் ஒவ்வொன்றும் பிறக்க பிறக்க வாழால வெட்டினான். அவைதான் வாழ்வெட்டு கலாச்சாரத்தின் தொடக்கம். அந்த இடத்துல ஒரு அரசனுக்கு ஒரு சரியான மந்திரி இருந்த ஒரு சரியான வாய்ப்பை சொல்லியிருக்கலாம் தானே. எட்டு பிள்ளையும் பிறக்கிறேன்னதுக்கப்பா ரெண்டு பேரும் புரிச்சு வச்சு ஜெயில விட்டுருக்காங்களாம் தானே. அப்படியான விஷயங்களை சரியான வழிநடத்தல்களை செய்ய வேணுமே தவிர மற்றும்படிக்கு அந்த சொல்லிச்சனமே புத்தனாக வாழ்றது, அந்த மாதிரி ராமன் சீதையை ராமன் மாதிரி வாழ்றது எல்லாம் அப்படி என்று வச்சோம்னா சொல்ல வர விஷயம் என்று வச்சோம்னா புத்தனாக இந்த சமுதாயத்தில் வாழ்றது மிகவும் இலகு. ஆனால் புத்தனுக்கு மனைவியாக வாழ்றது மிக கடினம். அவளுக்கு 1000 தொல்லைகள் ஏற்படும். அது மாதிரி தான் சீதையை ராமன் கொண்டு நடுக்காட்டில் விட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச பிரச்சனைகள் எத்தனை எத்தனை பிரச்சனைகள். அதான் இப்போ கடைசியாக சொல்லிச்சினம். இப்போ தலைவர் அவர்கள் வந்து சொன்னார் இலக்கியங்கள் என்று வச்சோம்னா இலக்கியங்களுக்கு என்று சொல்லி ஒரு வரையறைகள் இருக்குன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம் மேலே வாழ்வியல் களஞ்சியம் என்று சொல்லி சிலப்பதிகாரத்திலும் சில சில விழ அதாவது எங்களுக்கு நாங்கள் சொல்ல வர விஷயம் என்று வச்சோன்னா மேலோட்டமாக நிறைய கருத்துக்களை சொன்னாலும் இடையே ஒரு கத்தி போன்ற சில சில விஷயங்கள் வாழ்க்கை நழுவி போகின்ற விடயங்களை எந்த இலக்கியம் சொல்லுதோ அந்த இலக்கியம் ஒருபோதும் சமுதாயத்துக்கு நல்ல கருத்தை சொல்ல வல்லதல்ல. தொல்காப்பியம் பற்றி கழிச்சு போட்டு போனார். தொல்காப்பியம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என்று சொல்லி சொல்லி போட்டு போயிச்சுனா அதான் தொல்காப்பியம் சொல்லுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வச்சுன்னா பழசு எல்லாத்தையும் தட்டி கொண்டு போங்க புதுசு ஏற்று கொண்டு போங்கன்றதான் அங்கே அவைய அடுத்த கட்டம். எழுத்துப்பிள்ளையை பற்றி காய்ச்சிச்சினம், ராணியை பற்றி திருப்பியும் இருக்கா மீளாராய்ச்சி செய்திச்சினம். எழுத்து பிள்ளைன்றது அதுக்கு காரணமாகறன்ட்டு வச்சோன்னா தனி மனிதன்ட்டு வச்சுன்னா தனி மனிதனால் படைக்கப்படுறதான் இலக்கியம். இலக்கியத்துக்கு இருக்கிற பிழையும் தனி மனிதனுக்குரிய பிழையும் அவர் அந்த படைப்பாளி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததா சிறீனிவாசன் சார் வந்து கதை கேட்க பெருமாள் கதைச்சார் என்னென்னு வச்சுன்னா ஒரு சின்ன விடயத்தையும் சொல்லிக் கொள்றேன் நான் என்னென்னு மனிதன்ல இருந்து குரங்கு வந்ததுன்னு சொல்லி சொல்றோம். ஒரே ஒரு கேள்வி கடைசிய மனிதன்ல இருந்து குரங்கு வந்தா மிச்ச குரங்கு என்னத்துக்காக மனிதனா மாற இல்லை, இது ஒரு கேள்வி. இது என்னத்துக்காக இந்த இடத்துல கேட்கறேன் வச்சுன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னுக்கே தமிழன் இலக்கியங்களை படைச்சிட்டான் சொல்லி சிறீனிவாசன் ஐயா சொல்லிப்பட்டு போயிருக்கிறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் எந்த காலத்தில் ஐயா இலக்கியங்கள் தோன்றி இருக்க முடியும் என்று சொல்லி மூடத்தனமான மொக்குத்தனமான கதைகளை கதைக்காயங்கோ என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலக்கியங்கள் சீரழிக்கின்றன என்றதிலே நண்பர் சுதாகர் அவர்கள் கடும் கோபத்துடன் என்னுடைய கருத்துக்களை வச்சிருக்கின்றார். யார் யார் இலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்கள்லாம் இவர்கள் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்னதான் இந்த இலக்கியத்தில் என்ன பிழைன்னு சொல்லி திருக்குறளில் இருந்து உதாரணங்கள் எல்லாம் காட்டியிருந்தார். சில நேரம் திருக்குறள் எங்களுக்கு வாழ்வாகுவதற்கு நல்ல வழிகாட்டியிருக்கு, ஆனால் நாங்கள் அதை சரியாக போனவில்லை இல்லை புரியவில்லை என்றால் அது அர்த்தம் கெட்டு போயிடும். இங்கே சுதாகர் அவர்கள் திருக்குறள் சொல்லுகின்ற போதே அவர் ஞாபகம் வருகின்றது அந்த ஒரு திருக்குறளுக்கு ஒன்று, தேனோடு பால்களும் தற்று செய்யலையாய் வாயில் ஊறிய நீர் என்ற ஒரு திருக்குறள் இருக்கின்றது. இது வள்ளுவர் சொன்னது வேறு கருத்து, ஆனால் சிலர் புரிஞ்சு கொள்வது வேறு கருத்து. வள்ளுவருடையதில் தேனோட பால்கள் வந்து அற்று செய்யலையா வாயில் ஊறிட்டு தேனும் பாலும் சேர்ந்தது போல ஒரு காதலும் காதலி அல்ல ஒரு கணவன் மனைவியுடைய வாயில் இருந்து ஒருவருக்கு ஒரு கொடுக்கின்ற முத்தம் அது தேரப்போனோ பாலப்போனோன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இதை இவர்கள் மாதிரி ஒருவர் மேடையில் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற போது ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த பேச்சை, அடே இவ்வளோ நாளும் இது எனக்கு தெரியாமல் போயிட்டுதுன்னு சொல்லி அப்படி கேட்டுக்கொண்டவர் பார்த்தார். உடனடியாக முயற்சி செய்து பார்க்கணும், ஒருவருடைய வாயிலே இன்னொருவருடைய வாயை பெண்ணையும் முத்தம் கொடுத்தால் அதிலிருந்து வருகின்றது தேனும் பாலமாக இருக்கண்டு அங்கே நிற்கின்றவர் ஒரு முயற்சி செய்யணும் என்று பார்க்கின்றார். அங்குமிந்தும் பார்க்குற தன்னுடைய மனைவி இங்கே இல்லை, ஆனால் உடனே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து இந்த பேச்சாளரை பார்த்து ஒரு கேள்வி ஊக்கம் என்று அவருக்கு ஒரு ஆசை. அப்படி பார்க்கின்ற போது எங்கே பார்க்கின்றார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு கடலைக்காரி வாக்கு வாயில் நிறைய பெத்தில பாக்கெல்லாம் போட்ட போட்டு மொக்கு மொக்குன்னு காய்ச்சி நிற்கிறான். இவன் பார்த்தான் இவர் சொன்ன திருக்குறள் சரியாக இருந்தால் இந்த பேச்சாளன் சொன்னதாக இருந்தால் சரியாக இருக்கும் என்று அந்த கச்சாங்காரியின் வாயில் விட்டு உறிஞ்சு விட்டார். அது பாவம் மூச்சு விட இல்லாமல் அந்தலா பாக்கு வைத்தனையும் அவருடைய வாய்க்குள்ள போயிட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு இப்போ அவருடைய அந்த பெண்ணுடைய வாய்க்கு இருந்த வயிற்று கிடந்த பாக்கு வைத்தல் எல்லாம் உள்ளுக்க போனோடனே இவர் சத்தி சத்தியாக எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த பேச்சாளர் வார இவர் பேச்சாளர் பார்த்து கேள்வி வைக்கிறார், நீ தானே சொன்ன தேனோட பால் கலந்தற்று செய்யலிய வாயில் ஊறியின் எங்கே நேர் வந்தது, நான் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு சத்தி சத்தியாக வருது கண்டு. அதுக்கு இந்த பேச்சாளர் கேட்டான், நீங்கள் யாரை கொடுத்தான், இந்தா கச்சக்கரி கச்சன்மிக்கு ராஜி இந்த கொடுத்தேன். ஆகவே திருக்குறள்கள் எங்களுக்கு நல்ல வழியை காட்டியிருக்கு, ஆனால் அதை சொல்பவர்கள்
அது வாசிப்பவர்கள் அது சரியான முறையில் புரிந்து எடுத்துக்கொள்ளணும்ன்றது. ஆகவே அதில் இருக்கிற பிள்ளையை சுதாகரன் அவர்கள் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். என்னவை எவையவை திருத்தப்படணும் என்றதை எடுத்து காட்டியிருந்தார். இப்போது இந்த பட்டிமன்றத்திலே நாங்கள் இரண்டு சுற்று அணியினரும் பேசி முடித்திருக்கின்றார்கள். இப்போது மீண்டும் தொகுப்புரைக்கு செல்லிருக்கின்றோம். தொகுப்புரையிலே பட்டிமன்ற ஒழுங்கமைக்க அமைய இங்கே இலக்கியங்கள் சீர் அளிக்கின்ற தலைமையிலே சதீஸ்வரர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் தொகுப்புரையை முன்வைக்கின்றேன். நாங்கள் இலக்கியங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லவில்லை என்ற வாதத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை. இலக்கியங்களில் நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் நடைமுறையில் அது பயன்படுத்தப்படவில்லை. நடைமுறையில் இலக்கியங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு ஏற்ப மக்கள் வாழ்வதாக இல்லை. அதற்கான சான்றுகளும் இல்லை. இவர்கள் சொல்வது போல் ஒரு சிலரை சுட்டி காட்டலாம். இன்று தற்கால சமுதாயத்தை நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். அதாவது இந்த கதைகளிலேயே சொல்லியிருக்கிறார்கள், படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோவில் என்றார்கள். அதே போல நல்ல கருத்துக்களை அங்கே சொல்லியிருந்தாலும் நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை. மதுரையை கண்ணகி கற்பினால் எரிக்கின்றாள். சுதாகரன் அழகாக கேள்வி கேட்கின்றார். கண்ணகி கற்பா, ஏற்கனவே கணவனை திருத்த முடியாத கண்ணகி கோபத்தினால் மதுரையை எரிக்கின்றாள் என்று சொன்னால், இன்னொருவர் ஒரு கேள்வி கேட்கிறார், சமுதாயத்தில் இருந்து ஒருவர் கேள்வி கேட்கிறார், கண்ணகி கற்பில் பெரும் சிகரமாக இருந்தபடியினால் அவள் கூறியது போல் மதுரை எரிந்ததென்று. அந்த மதுரை மாநகரத்திலே வேறு எவரும் கற்புடைய பெண்கள் இல்லையா மதுரையே எரியாதே என்று சொல்லுவதற்கு? ஆகவே இது என்ன வழியை காட்டுகின்றது? ஒரு அழிப்பை காட்டுகின்றது. அந்த வழிப்படுத்தல் இருந்ததா? மன்னவன் அந்த இலக்கிய மன்னவன் உடனே விழுந்து இறக்கின்றான். மன்னவ தான் விட்ட பிழைக்காக விழுந்து இறக்கின்றான். ஆனால் அதையும் தாங்காமல் கோ ஆவேசத்தில் அந்த மதுரையே இருக்கின்றதென்று இலக்கியம் சுட்டி காட்டுகின்றது. இது எந்த அளவிலே சமுதாயத்தை வழிப்படுத்தும் என்று நீங்கள் சொல்ல முடியும்? கண்ணைக்கு இன்றைக்கு கோவில் கட்டி கும்பிடுகிறார்கள். அது சரிப்பிழை என்றதுக்கு அப்பால் அதை பற்றி நான் இங்கு கதைக்க வரவில்லை. என்ன நான் சொல்ல வருகின்றேன் என்றால், அப்படி செய்கின்ற அந்த தீய விடயத்தை தான் கையிலே சமுதாயம் எடுக்கின்றது. அந்த விடயத்திலே தாங்கள் கையிலே சில விடயங்களை எடுத்துக்கொண்டு இன்று சமுதாயம் நல்ல வழியாக இயங்கவில்லை. இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு எவ்வளவு சீரழிந்து போகின்றது. பெற்றோர்கள் எவ்வளவு இம்சப்படுகிறார்கள். இந்த இலக்கியத்தை படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல விதமாக இருப்பார்களாக இருந்தால் ஏன் பெற்றோர்கள் கஷ்டப்பட வேண்டும்? சமுதாயம் ஏன் இன்றைக்கு சமுதாயத்திலே பல தீய பழக்க வழக்கங்கள் வர வேண்டும்? இலக்கியங்கள்லாம் சொல்லுகின்றன. இலக்கியங்கள் சொல்லுகின்றது போல மது அருந்தாதே, என்ன மாற்றான் மனைவியை நேசி தொடாதே என்றெல்லாம் சொல்லுகின்றது சமுதாயம். இது நடக்கின்றதா? எங்கட கேள்வி அதுதான். ஸோ படிவா சொன்னார் சுதாகரன், மிக அழகாக ஒவ்வொரு விடயத்தை வைத்தார். இலக்கியங்கள், நாங்கள் இலக்கியங்களை பிழை என்று சொல்லவில்லை. இலக்கியங்கள் எல்லாம் சரியாக சொல்லி இருந்தாலும் அது பலப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாக மக்கள் மத்தியிலே அது எடுபடவில்லை என்பதுதான் எங்கள் வாதம். நாங்கள் சொல்லுகின்ற வாதம் அதுதான். இலக்கியங்கள் வளப்படுத்தி இருக்கின்றது என்றால் இந்த சமுதாயம் எவ்வளவோ நல்ல விதமாக திருத்தமாக இன்று இருந்திருக்கும், நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்திருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் மிக இதாக இங்கே சொல்ல விரும்புகின்றோம். இன்றைக்கு சினிமா பாடல்களை ஒரு சில சில கருத்துக்களை சொல்லுவோம். சினிமா படங்கள், சினிமா பாடல்களை வைத்து கொண்டு இன்றைக்கு எவ்வளவு இளைஞர் சமுதாயம் பின்தள்ளி போகின்றது என்று சொல்லி, இன்றைக்கு நல்ல இலக்கியங்கள் நல்ல இதுகள் வந்திருந்தால் அந்த இலக்கியங்களை பயன்படுத்துகிறார்களா? அதில் வருகின்ற கூடாத இதுபடியங்களைத்தான் இன்று பெரிதாக கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒரு படிக்கிற மாணவன் ஒரு மாணவியை பார்த்து சொல்கிறான், டேடி மம்மி வீட்டில் இல்லை, வீட்டில் இல்லை, விளையாட வா தனியே என்று சொல்லி கேட்கின்றான். இதெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய விடயமா, கேட்கக்கூடிய விடயமா? இலக்கியங்கள் எந்த அளவுக்கு இப்படி சொல்லுகின்றன? இன்றைக்கு குடும்பத்திலே, சமுதாயத்திலே, வீட்டிலே உறவு முறைகள், இன்றைக்கு இவர்கள் சொன்னார்கள், என்ன அநாத விடுதிகளுக்கு கூட கொண்டு போய்
பெற்றோரை சேர்க்கின்ற ஒரு அது யா யா எந்த இலக்கியம் அந்த வழிகாட்டி இருக்கிறது அப்படி செய்யாது என்று. ஆனால் இது நடைமுறைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் சரியாக இல்லை என்ற விடயத்தை இங்கு முன்வைத்து இலக்கியங்கள் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருந்தாலும் அது நடைமுறையிலே மக்கள் மனங்களிலே அல்லது மக்களை வழிப்படுத்தவில்லை என்ற ஆதாரம்தான் இருக்கின்றது. அப்படி வழிப்படுத்தி இருந்தாலும் ஒரு சிறு அளவில்தான் என்று சொல்லி அது விஞ்சவில்லை என்று சொல்லி இலக்கியங்கள் மக்களை வழிப்படுத்துவதற்கு ஒரு ஊடகமாக ஏதாவது இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லி சொன்ன மாதிரி இலக்கியத்தை அப்படியே பார்ப்பதனூடாக படிப்பதனூடாக சமுதாயம் வழிபடாது என்ற செய்தியையும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு வழி சமைத்த டான் குழுமத்துக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலக்கியங்கள் சீரழிக்கின்றன என்பதை மிக சுருக்கமாக சதிசேவரர்கள் சிறிய சில கேள்விகளோடு எதிர்த்திருப்பில் தொடுத்துவிட்டு செல்கின்றார். அடுத்ததாக மீண்டும் இலக்கியங்கள் சீர்படுத்தினர் என்பதை தனது கருத்தை முன்வைக்க வரதன் சேவர்களை மீண்டும் அன்போடு அழைக்கின்றனர். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இலக்கியங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகின்றன என்ற கருத்தை நானும் எனது அணியினரும் காத்திரமாக முன்வைத்தோம். ஆனால் இலக்கியங்கள் சீர்படுத்தவில்லை என்ற கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை. எதிரணி அதை இங்கே வைக்கவும் இல்லை. அவர்கள் முதல் ரெண்டு தலைமை பேச்சாளரும் மதியாசிரியரும் கூறினார்கள். அவர்கள் கூறினதிலே அதிகம் இலத்திரனியல் ஊடகங்கள் சமுதாயத்தை சீரழிக்கின்றன என்றால் சரி, இலக்கியங்களை பற்றி கருத்தே இல்லை. மதியாசிரியர் பாவம் கூறுகின்றார், இளைஞர்கள் காச்சட்டைக்குள்ள ஹேண்ட்போனை கொண்டு போறதுக்கும் மலட்டுத்தன்மை வர்றதுக்கும் இலக்கியத்துக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம வந்து பாவம் பிதட்டி போட்டு செல்கிறார். மயக்கமா தயக்கமா பாட்டு, அவர் மம்மி டேடி வீட்டில் இல்லை, இது என்னையா சீரழிக்குதுன்னு சொன்னால் அது ஒரு சினிமா பாடல். அங்கே இலக்கியங்கள் எங்களுடைய சுதாகரன் நண்பர் அவர் தடுமாற்றம், ஓ நல்ல நூல்லான் இல்லை இல்லை திருக்குறள்ல பிழையும் இருக்குது, தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை, பிற தெய்வங்களை வணங்காது தன் கணவனையே தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பெண் இருந்தால் மழை பெய்யும், யாகாவார் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொன்னார். அங்கே முதல் சொன்னாராம், எப்பொருள் ஜார் ஜார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாரி கண்டு. வள்ளுவன் அப்படித்தான் சொல்லுவான் ஐயா, அதுதான் ஐயா வள்ளுவன்ற ஸ்டைலே, நீங்கள் இதையும் தீர விசாரிச்சுத்தான் மெய்யை அறியோணும், அதே நேரம் நா காக்க வேண்டிய இடத்துல நாவடக்கமாக இருக்கணும், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி போனால் அன்புடமையில வள்ளுவன் சொல்லுவான் அன்புதான் பெரிதண்டு, ஒழுக்கமிடமேலே ஒழுக்கம்தான் பெரிதண்டுவான், பண்புடமையில பண்புதான் பெரிதண்டுவான், இது விளங்காம கதைக்கிறீங்கள். அப்ப வள்ளுவன் சொன்னது அன்பியா பண்பியா ஒழுக்கத்தையாண்டு கைகோட்ஸில் போய் கேஸ் போடலாமா? அங்கே அன்பும் வேணும் பண்பும் வேணும் ஒழுக்கமும் வேணும் என்பதுதான் வள்ளுவனுடைய வாதம். நண்பர் சுதாரணை கொண்டு இளங்குவாடிகளின் சிலப்பதிகாரத்தை மாற்றி எழுதுவோம், கம்பராமாயணத்தை மாற்றி எழுதுவோம், அவர் இவர்கள் எல்லாம் நெல்மணியை விட்டுட்டு பதர்களை பிடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி கதைக்கிறார்கள். இலக்கியங்கள்ல தீய பாத்திரம் கண்ணகி, அவள் மதுரையை இருக்கிறாள் என்றால் அவளை ஒரு பத்தினி தெய்வமா நோக்குங்கள். அங்கே இளங்கோவனுடைய கன்செப்ட் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாக முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அந்த மூன்றையும் செம்மையாக அவன் கையாண்டான். கையாள்கின்ற போது ஒரு தமிழ் பெண்ணினுடைய கற்பினுடைய மகத்துவத்தை உலகறிய செய்தார், அதை சமூகம் ஏற்றுக்கொண்டது, அதுதான் இலக்கியம். இப்படித்தான் இந்த மாட்டான் மனையை கவர்ந்தால் அது அழிவில முடியும். இந்த பாடத்தை சுட்டது போல சொன்னாலும் திரும்ப திரும்ப சுடுறாங்கள் வந்து. ராவணன் மாட்டான் மனைவியை கவர்ந்தது தவறு இலக்கியத்தின் கருத்தின்படி. அதாவது உரிமையை, அதாவது வாலி மாட்டான் மனைவியை கவர்ந்தது தவறு. அதில் என்ன தவறு இருக்கிறது? இங்கே நீங்கள் எனக்கு பார்க்கின்ற போது இவர்களை அந்த முகநூலில் நகைச்சுவையாய் படித்ததில் பிடித்தது என்று போடுவார்கள். வடிவேலு சரியான சோகமாயிருக்குது, முகமெல்லாம் அப்படி தொங்க போட்டிருக்குது. ஒரு படம் வந்தது, இத்தனை அதிகாரங்கள் இருந்தும் ஒரு முறையேனும் ஆட்சி பீடம் ஏறவில்லை. கீழே வந்தது பாவம் திருக்குறள். இதை மாதிரித்தான் இருக்கு இவர்களுடைய வாதம், இத்தனை அதிகாரங்கள் இருந்து ஒரு முறையேனும் ஆட்சி கூட மீறவில்லை பாவம் திருக்குறள் என்று. அந்த திருக்குறளின் அதிகாரத்துக்கும்
ஆட்சி செய்கிற அதிகாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் கதைப்பது போலதான் இவர்கள் இலக்கியம் எப்பொழுதுமே ஐயா சமுதாயத்தை சீரழிக்கவில்லை. நல்ல நூல்களை கற்கின்ற மாற்றம் ஏற்படும். ராமாயணத்தை படிக்கின்ற போது ராமன் சொன்னான், நீ என்னோட காட்டுக்கு வந்து துன்பப்படாதே என்று சீதைக்கு. சீதை சொன்னால் பிரிவினம் சுடுமோ காடு என்று உடன் சென்றாள். அந்த கன்செப்டை எடுத்துக்கொள்ளுங்கள். சகோதர பாசம் என்றால் பரதன் இலக்குமணன் எப்படி இருந்தான் என்று பாருங்கள். செய்நன்றி மறவாமை என்றால் கர்ணன் கும்பகர்ணனை நோக்குங்கள். இப்படி தற்கால முகநூலில் கூட அற்புதமான பொன்மொழிகள், இலத்திரனியல் ஊடகங்களில் கூட சிறுகதை நாவல்கள் இன்றைக்கு மீள்வாசிப்பு என்று புதுயுகம் நோக்கி இலக்கியம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நாங்களும் சொல்லுற ஒரே உண்மை என்னவென்று சொன்னால், இலக்கியத்தை முறையாக நாங்கள் பின்பற்றவில்லை, அதனை தொடரவில்லை. இலக்கியத்தின் அழகு, உளவியல், ரசனை, பண்பாடு, விழுமியம், நலன்கள் அத்தனையும் முறையாக நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நிச்சயமாக இலக்கியம் சமுதாயத்தை சீர்படுத்தும். இலக்கியம் ஒரு போதுமே சமுதாயத்தை சீரழிக்க மாட்டாது. இன்று கூட புது புது நூல்கள் வித்தியாசமான கோணங்களில் எத்தனையோ சஞ்சிகைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே என்னுடைய எதிரணி சகோதரர்களுடைய உள்ளம் சஞ்சிகை கூட இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி மிக அருமையான இலக்கியங்கள் இங்கே வெளிவந்து கொண்டிருக்கின்றன, சமுதாயத்தை புடம் போட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இலக்கியங்கள் அன்று இன்று என்றும் சமுதாயத்தை சீர்படுத்தும் சீர்படுத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இலக்கியங்கள் சீர்படுத்துகின்றன என்பதற்கு பரதநாசிரியர்கள் இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சிறந்த பதிலை கொடுத்திருக்கின்றார். திருக்குறள் இருந்தாலும் திருக்குறள் என்னென்னத்தை சொல்லிருக்கு, எதுக்கு சொல்லிருக்கு என்றெல்லாம் விளக்கத்தை சொல்லி அப்படியே இலக்கிய பஞ்ச அன்பெருங்காப்பியம் இருந்து அப்படியே எல்லா இலக்கியத்தையும் தொட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார். இப்போது இரண்டு தொகுப்புரையும் முடிந்து விட்டது. இறுதியாக நடுவருடைய தீர்ப்புக்கு இங்கே விளக்குகின்றது. நடுவிலே என்னை இருத்தி விட்டு, குழந்தை பையனாக இருக்க என்னை இருக்க விட்டு ரெண்டு பக்கமும் மத்தளம் வாய்ச்சி போட்டு போயிருக்கிறார்கள். நான் இப்போது தீர்ப்பு வழங்குறதுக்கு இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற போது, இலக்கியங்கள் முன்பு சொன்ன மாதிரியே எங்களுடைய காலத்தினுடைய கண்ணாடி தான். எங்களுக்கு எப்படி வாழணும்னு வழிகாட்டியிருக்கு திருக்குறள். எல்லாம் எப்படி மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டியிருக்கு திருக்குறள். நிறைய விஷயங்களை திருக்குறள் காட்டியிருக்கு. அதே போன்று அம்பெருங்காப்பியங்களாகிய சிவசிந்தாமணியிலிருந்து அம்பெருங்காப்பியங்களுக்கு காட்டியிருக்கு, ராமாயண மகாபாரதம் காட்டியிருக்கு, பெரிய புராணம் காட்டியிருக்கு, திருவாசகம் காட்டியிருக்கு, பகவத் காட்டிருக்கு. இவையெல்லாமே ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்று காட்டியிருக்கு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆசிரியர் எப்படி கற்பிக்க வேண்டும், ஆசிரியர் எப்படி அந்த பிள்ளைகளை கொண்டு போகணும் என்றெல்லாம் பல வகையிலேயே இலக்கியம் காட்டிருக்கு. பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை திணிக்கிறார்கள் கல்வி கற்பதிலே, இலக்கியங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் மட்டுமில்லை, கோயில்களிலே இன்றைக்கு இலக்கியங்கள் சமய சம்பந்தமாக கதைப்பதெல்லாம் குறைந்து விட்டது. அன்றைக்கெல்லாம் கதாபிரசங்கள்னு சொல்லி நிறைய இருந்தது, இன்றைக்கு அதெல்லாம் குறைந்து விட்டது. அப்படி போய் பேசினாலும் பூசைக்கின்பவர்கள் பிரசங்கம் தோங்கினா விட்டு போயிடறாங்க நரவசிப்பவர். அப்படியான நிலைமையெல்லாம் எத்தனையோ மேடைகள் இருந்தால் அதை பெற்றோர்கள் அதை இருந்து கேட்க அவர்களும் தயாரில்லை, பிள்ளைகளும் தயாரில்லை. பிள்ளைகளுடைய படிப்பிலே எத்தனையோ தாய்மார்கள் பெற்றோர்கள் இன்று பிள்ளைகளை ஏற்றி இறக்குவதிலே தங்களுடைய வாழ்க்கை காலத்தை செலவழிக்கிறார்கள். அப்படி செலவழித்தவர்கள் மட்டுமல்ல, பிள்ளை என்ன படிக்கணும் என்றது பிள்ளைகிட்ட கேட்கிறார்கள் இல்லை. பிள்ளை என்ன படிக்கணும் என்றது பிள்ளையை தீர்மானிப்பதை விட பெற்றோர்கள் கட்டாயமாக நீ டாக்டர் படி, இன்ஜினியர் படி, இதுக்கு படி, அதுக்கு படி என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு நான் சொல்கின்றேன், ஒரு பெற்றோர்கள் பிள்ளையை தாங்கள் இன்ஜினியராக படிக்கணும் என்று கனவு இருந்தது, அதனாலே அவருக்குள்ள ஆசை பெற்றோர்களுக்கு எங்களோட பிள்ளைக்கு என்ன துறை இருந்தாலும் அதுக்கு போகப்படுவதில்லை, இன்ஜினியர் தொழில் இருக்கு, இன்ஜினியர் தான் படிக்கணும் என்று பெற்றோருக்கு ஆசை. இந்த பிள்ளை எப்பினத்தை படிக்கணும் என்று அவர்களுக்கு இந்த இன்ஜினியர்ல என்னத்தை படிக்கிற அடுத்த கேள்வி. இன்ஜினியர் தான் படிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன், ஏன்னா தாங்க படிக்கிறாங்க, படிக்க ஆசைப்பட்டுறாங்க, முடிக்கல. அதனால பிள்ளை எப்படியாவது, அது பிள்ளை விஞ்ஞான துறையாக இருந்தாலும் சரி சமயத்துறையாக இருந்தால் அதெல்லாம் வேண்டாம், பிள்ளை படிக்க வேண்டியது இன்ஜினியர் தான். இதனால இந்த பிள்ளையை எப்படி கொண்டு இந்த இன்ஜினியர்ல இதை போய் படிக்கிறது என்று போய் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட பிள்ளையை கூட்டி தாதப்பன் போச்சுனுமா. அப்படி போன இடத்துல இந்த மனோதத்துவர் சொன்ன டாக்டர் சொன்னார், இப்போது அந்த பிள்ளை படிக்குது, பிள்ளை இந்த வழியிலே விடுங்களேண்டு. அவன் சொன்னால் இல்லை இல்லை, எங்களுக்கு இன்ஜினியர் படிக்கணும், இந்த இன்ஜினியரில் எதை படிக்கிற பிள்ளை அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. உண்டு இப்போது பார்த்தார் இவர் என்னத்தை சொல்லலாம்னு யோசிச்சு கொண்டார். சரி, எதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்லி அந்த அங்கே மனோதத்துவத்தில் நிற்கிற டாக்டரில் ஒரு நர்ஸ் பொம்பளை பிள்ளை வேலை செய்யுது. அந்த பிள்ளைக்கு சொன்னார், ஒரு குரடு, ஒரு சுட்டியல், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், மூன்றையும் எடுத்துன்னு வாண்டு. இந்த மூன்றையும் இதில் கொண்டு வந்து வச்சாச்சு.
மூன்றில் பிள்ளை எதை தொழுதோ அதில் நீங்கள் விடுங்கள். ஸ்க்ரூ டிரைவர் தொட்டால் அல்ல சுட்டியல் தொட்டால் இன்ஜினியர் இதில் நீங்கள் பில்டிங் இன்ஜினியர் பில்டிங் இன்ஜினியர் மற்றது எலக்ட்ரிக் இன்ஜினியர் என்று சொல்லி இப்படி விட்டாச்சு. அப்படி மூன்றில் எதை தொழுதுன்னு சொல்லுங்கோ அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பிள்ளை இந்த துறையில் விட்டுருங்கன்னு சொல்லி மூன்றையும் சுட்டியல் ஸ்க்ரூ டிரைவர் குராடு மூன்றும் வச்சாச்சு. பிள்ளை பார்க்குது, அதையும் டாக்டரையும் பார்க்குது, தாயதப்பனையும் பார்க்குது, இதில் இருக்கிற நேர்ஸையும் பார்க்குது, இதில் எதை படிக்கலாண்டு. இப்போ தாயதப்பன் சொல்லிடும் நீ இன்ஜினியர் தான் படிக்கணும், இந்த மூன்றில் ஒன்று தொழு. இப்போ பிள்ளை என்ன செய்யா ஊடிப்பேப்பே நேர்ஸை கட்டி பிடிச்சது. இப்போ டாக்டர் சொன்னார் பிள்ளை டாக்டரை தான் படிக்குமாண்டு, மருத்துவர் சொன்னார் பிள்ளை இந்த மூணும் படிக்காது டாக்டரும் படிக்கும். ஆக பிள்ளையோட சிந்தனை கேட்பதில்லை, பிள்ளையோட சிந்தனை கேட்ட பிள்ளைக்கு தான் சயின்ஸ்ல ஆசை இருந்திருக்கும், பிள்ளை அதை போனோடனே அதை மாறி உடனே. ஆகவே பிள்ளைகளுடைய துறையை கேட்பதில்லை இப்போ பெற்றோர்கள். மற்றது எங்கே போனாலும் ஆலயத்துக்கு போனாலும் நிகழ்ச்சிக்கு போனாலும் பிள்ளைகளை படிப்பு வீணாகிடும்னு சொல்லி எங்கள்ட்ட பெற்றோர்கள் சொல்லி வளர்க்குறாங்க. இந்த கலை நிகழ்ச்சிக்கு போனானே அல்லது ஒரு சமய நிகழ்வுக்கு போனானே அல்ல கோயிலுக்கு போயிருந்த நேரத்தை செலவழித்தால் அது பிள்ளையினுடைய நேரத்தை அங்கே பிள்ளையுடைய நேரம் கெட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நல்ல வழியை சொல்கின்ற இந்த முகநூலாக இருந்தும் சரி அல்லது யூடியூப் இருந்தாலும் சரி அல்லது ஏன வெப்சைட்டுகள் கூகுள்கள் போன்றவற்றில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை கேட்கணும்னு சொல்வதில்லை. ஆனால் அவர்கள் அதை பார்க்கும்போது இவர்கள் போய் பார்ப்பதில்லை. பெற்றவர்கள் பிள்ளைகள் இந்த தொழில்நுட்பங்களை பார்க்கும்போது அதை பெற்றோர்கள் போய் பார்க்கணும். ரகசியமான முறையில் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு தெரியும் தெரியும் அம்மா அப்பா வந்து பார்ப்பிடமண்டு. அவர்கள் நீங்கள் முதலில் சொன்னார்களே சின்னத்திரை அப்படியே நாடகத்தில் இருந்துவார்கள். அப்பா தொலைபேசியில் இருந்தவர் அல்லது அப்பா ஒன்றில் தொலைபேசியில் இருப்பார், கூடுதலான தந்தையாரை பார்த்தேன் போன் டெக்ஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பார்கள். பிள்ளைகள் என்ன செய்வது தெரியாம போயிடும். ஆகவே தாய் என்ன செய்ய வேண்டாம் சின்னத்திரையை பார்த்து கொண்டிருக்கார். ஆகவே இதில் இலக்கியங்களுக்கு என்னென்ன வளர்க்கிறவனுக்கு நான் என்ன சொல்ல வரேன் என்றால் பிள்ளைகளுக்கு நேரம் கிடைக்கும் போது சிறு சிறு இலக்கியங்களை சின்ன பிள்ளைகள் சொல்லிக் கொண்டு வந்தால் அவர்கள் நிச்சயமாக இலக்கியத்தில் ஒரு ஆர்வம் வரும். பத்திரிகைகளை படியப்போ அல்ல சிறுகதையை படி அல்ல நாவலை படி அல்ல எங்களோட வரலாற்று இலக்கியங்களை இப்படி சொல்லுது அல்ல உலக நாட்டினுடைய வரலாற்றுகளை தெரிஞ்சுக்கொள் அப்படி என்று சொல்லி கொடுத்தா பிள்ளை நிச்சயமாகும். ஒரு நாளும் இலக்கியங்கள் வரலாற்றை தெரிஞ்சவன் ஒருதனமே எல்லாற்றையும் நாங்கள் ஆற்றுடைய அறிஞர்கள் எல்லாத்தையும் பார்த்தால் உலக நாட்டில் இருக்கிற அறிஞர்கள் எல்லோரையும் பார்த்தால் நிச்சயமாக அவர்களெல்லாம் நிறைய புத்தகம் படித்தவர்களாகத்தான் நிற்பார்கள். ஆரே பார்த்தாலும் ஆகிய புத்தகம் படிப்பதும் இலக்கியம் படிப்பதும் இலக்கியங்கள் உருவாக புது புது இலக்கியங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு கதை கதையாக உங்களுடைய மனதில் எழுந்த கதைகள் எல்லாம் வருகின்றது. அப்படி வருவதில்லை அதில் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதை வாசிக்க சொல்லணும் கூடுதலாக என்றால் புத்தகம் எவ்வளவு வாசிக்கின்றாலும் அவருக்கு அறிவு கூட வளரமா அது சொல்ல அதான் வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான் சொல்வார்கள். ஆகவே எந்த இலக்கியம் அக்காலத்து இலக்கியம் சரி இக்காலத்து இலக்கியம் சரி இனிவரும் இலக்கியங்கள் கூட சமுதாயத்தை சீர்படுத்தின ஒழிய ஒரு நாளும் சீரழிக்காது என்பதை இந்த ஆணித்தரமாக இந்த கூறிக்கொண்டு என்னுடைய தீர்ப்பாக கூறிக்கொண்டு இந்த டேன் தொலைக்காட்சி டேன் தொலைக்காட்சி கூட இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் இங்கே பேசுகின்றோம் இந்த நிகழ்ச்சியை கூட டேன் தொலைக்காட்சி கூட உலகமெங்கும் பார்க்கின்றார்கள் நல்ல செய்தியை கொண்டு செய்கிறார்கள். ஆகவே அவ்வாறு ஊடகங்கள் கூட நல்ல செய்தியை நல்ல இதுக்காக உருவாக்கி கொண்டிருக்காங்க. அந்த ஊடகங்களும் ஒரு இலக்கியம் தான், அவை கூட நல்ல செய்திகளை கொண்டு போகின்றார்கள். ஆகவே இந்த டேன் தொலைக்காட்சி நல்ல சந்தர்ப்பம் வழங்கிய டேன் தொலைக்காட்சியருக்கும் தொழில்நுட்ப உதவி செய்த இளைஞர்களுக்கும் மீண்டும் எங்கள் எல்லோருடைய சார்பிலே நன்றிகளை கூறிக்கொண்டு இத்துடன் எங்களது பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.